அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசுந்தங்களே, 28/10/2023 ஐப்பசி 11 சனிக்கிழமை, நாளை சந்திர கிரகணம் நடைபெற உள்ளது. இந்த சந்திர கிரகணத்தை முன்னிட்டு 6 ராசிக்காரங்க கண்டிப்பா பரிகாரம் செஞ்சுக்கணும். என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத இந்த ஆடியோல சொல்ல போறேன். அதுக்கு முன்னால ஒரு தகவல் அன்பானவளே, அக்டோபர் 30 ராகு கேது பெயர்ச்சி நடக்குது. திருக்கணித முறைப்படி மேசம், சிம்மம், கன்னி, துலாம், தனுசு, கும்பம், மீனம் ஆகிய 7 ராசிக்காரங்க கண்டிப்பா பரிகாரம் பண்ணிக்கணும். இவங்களுக்காக நம்மளுடைய அறக்கட்டை சார்பாக பரிகார ஹோமம் அன்று நடைபெற்று பரிகார தாயத்து மற்றும் பரிகார பிரசாதம் தர உள்ளே. இந்த பரிகார தாயத்துக்கு பதிவுகள் 29 மாலை வரை மட்டுமே நடக்கும். 30 யாகம் நடக்குது. எனவே தேவையெனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 99 42 9 22 400 தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான பரிகார தாயத்தை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்குண்டான கட்டணத்தை செலுத்தி 28/10/2023 கிரகணம் சந்திர கிரகணம் நடைபெறுகின்றது. நான் சொல்லக்கூடிய ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பரிகாரம் பண்ணணும். என்ன ராசிக்காரங்கன்னா, மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மீனம். மீண்டும் சொல்லுகின்றேன், மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மீனம் ஆகிய இந்த ராசிக்காரர்கள் இந்த சந்திர கிரகணத்தால சில துன்பங்களை அனுபவிக்க நேரிடும் என்பதால் நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, 29/10/2023 ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்திலேயோ அல்லது மாலை நேரத்திலேயோ ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீர்ல கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதை மஞ்சள் தீர்த்தமாக்கி பூஜை அறையில் வைத்து வணங்கிவிட்டு அந்த மஞ்சள் தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளித்து விட வேண்டும். கொஞ்சமா தெளிச்சா போதும், ரொம்ப ஊற்றி விட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கொஞ்சமா வீடு முழுவதும் அனைத்து அறைகளிலும் தெளித்து விட்டு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு, அதாவது வெள்ளருக்கு விநாயகராக இருந்தாலும் சரி, கல் விநாயகராக இருந்தாலும் சரி, அல்லது வேற எந்த விநாயகர் இருந்தாலும் சரி, அல்லது விநாயகர் படம் இருந்தாலும் சரி, அதற்கு முன்பாக ஒரு தேங்காய் எண்ணெய் தீபம் போடுங்கள். அந்த தீபம் ஒரு அரை மணி நேரம் எரிந்தால் போதும். இந்த நான் சொன்ன இந்த ராசிக்காரங்க உங்க வீட்டுல யார் இருந்தாலும் சரி, உங்க வீட்டுல இருக்க யாராச்சும் ஒருவர் இந்த பரிகாரத்தை செஞ்சா போதும். அவங்களே செய்யணும்னு அவசியம் கிடையாது. கணவனுக்காக, மனைவியோ, மனைவிக்காக, கணவனோ, பிள்ளைகளுக்காக, அம்மாவோ அப்பாவோ தாராளமா செய்யலாம். இந்த 6 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டுல 29 தேங்காய் எண்ணெய் தீபம் நான் சொல்லும் முறைப்படி ஏற்ற வேண்டும். தீபம் கிழக்கு பார்த்து எரியணும். கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள். இந்த சந்திர கிரகணத்தால் ஏற்படக்கூடிய சில பாதிப்புகள் உங்கள் குடும்பத்தை உங்களை அண்டாது. அது என்ன ராசி மீண்டும் சொல்றேன், மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மீனம். இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தீபாவளி என்று நாங்கள் தொடங்க இருக்கக்கூடிய திருப்பதி பெருமாள் உபாசனை வகுப்புக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. விவரம் தேவையான வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் மருத்துவ ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.